புதுச்சேரியில் பிரதமரின் கருத்துக்கு செவி சாய்த்து காதி மற்றும் கிராம தொழில் வாரியத்தை முழு செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று புதுச்சேரியின் எதிர்க்கட்சி தலைவர் சிவா அவர்கள் பாஜக முதன்மை மந்திரிக்கு வேண்டுகோள் விடுத்தார் புதுச்சேரியில் வருவாய்த்துறை அதிகாரிகள் குறைவாக இருப்பதால் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு படித்த மாணவர்களின் ஜாதி மற்றும் குடியிருப்பு சான்றிதழைப் பெற மிகுந்த காலதாமதம் ஏற்படுவதால் ஆயுள் முழுவதும் சான்றிதழ்களை பயன்படுத்தும் வகையில் சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு விரைந்து வழங்கும்படி சென்டாக் பெற்றோர் மாணவர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது புதுச்சேரியில் ஐம்பத்தி நான்கு துறைகளில் உள்ள எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அரசு பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் அரசு அதை நிரப்பினால் பத்தாயிரம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க முடியும் எனவே அரசு உடனே தலையிட்டு பணியிடங்கள் நிரப்ப வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள் புதுவை பல்கலைக்கழகத்தில் அறுபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட பாடப்பிரிவுகள் செயல்பட்டு வருகிறது அதில் பதினெட்டு பாடப்பிரிவுகளில் மட்டுமே இருபத்தைந்து சதவீத புதுவை மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது மீதமுள்ள பாடப்பிரிவுகளுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற கோப்பு மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறையிடம் துறையிடம் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக பதில் எதுவும் இல்லாமல் இழுவையில் உள்ளது இதில் கவர்னர் மற்றும் கல்வி அமைச்சர் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றனர் புதுச்சேரியில் சிறப்பு மருத்துவ பணிக்கு இருபத்தெட்டாம் தேதி காலை பத்து முப்பது மணிக்கு நேர்காணல் நடைபெறுகிறது நூற்றி இருபது நாட்கள் என்ற குறுகிய கால ஒப்பந்த முறையில் நிரப்பப்பட உள்ளது இதில் எம்டி எம்பிபிஎஸ் டிஎன்பி டிப்ளமோ முடித்த ஐந்து ஆண்டுகள் அனுபவம் உள்ள சிறப்பு மருத்துவர்களும் நேர்காணலில் கலந்து கொள்ளலாம் கார்கில் போரில் வெற்றி பெற்றதன் இருபத்தி இரண்டாவது ஆண்டு நினைவு தினத்தினை முன்னிட்டு புதுச்சேரி இன்று பிரெஞ்சு தூதரகம் எதிரில் உள்ள கார்கில் போரின் போது உயிரிழந்த ராணுவ வீரர்களின் நினைவு சின்னத்தில் அஞ்சலி செலுத்தும் வகையில் துணைநிலை ஆளுநர் தமிழ்ச்சி சவுந்தரராஜன் அவர்கள் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் கலந்து கொண்டு கார்கில் நினைவு தூணுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரியில் கொரோனா பாதித்துள்ள குழந்தைகள் நிலவரத்தை அரசு வெளியிட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஏழு குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளன அதில் ஐந்து வயதுக்கு குறைவான மூன்று குழந்தைகள் என்றும் ஐந்து வயதுக்கு அதிகமான இரண்டு குழந்தைகள் என்றும் அரசு குறிப்பிட்டுள்ளது டோக்கியோ ஒலிம்பிக் டேபிள் டென்னிஸ் போட்டியில் தமிழக வீரரான சரத்கமல் போர்ச்சுகல் வீரரை வென்று மூன்றாம் சுற்றுக்கு முன்னேறினார் டோக்கியோ ஒலிம்பிக் வால்வீச்சு போட்டியில் இந்திய வீராங்கனை பவானி தேவி முதல் சுற்றில் வென்று இரண்டாம் சுற்றில் வெளியேறினார் புதுச்சேரியின் கொரோனா நிலவரம் ஜூலை இருபதாம் தேதி முதல் இன்று வரை அதாவது ஜூலை இருபத்தாறாம் தேதி வரை உள்ள பாதிப்பு நிலவரத்தை பார்க்கும் பொழுது நேற்றுடன் என்று சற்று குறைந்துள்ளது அதேபோல் குணமடைந்தவர்கள் நிலவரத்தை பார்க்கும் பொழுது நேற்றுடன் என்று சற்று குறைந்த நபர்கள் குணமடைந்திருக்கிறார்கள் அதுபோன்று உயிரிழப்பு எண்ணிக்கையானது நேற்றுடன் என்று சற்று குறைந்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள என்ஆர்ஏ மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க